அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் நடராஜ பெருமானுடைய திருப்பாதங்களை பற்றி சொல்லுகின்றார். வந்தொண்டர் பசித்தீர கச்சூரின் மனைதோறும் இறக்க நடந்த பொற்பாதம் என்று பாடுகின்றார். அது ஒரு அழகான சுவையான வரலாறு. கச்சபம் என்றால் ஆமை. கச்சப ஊர் என்பதுதான் காலப்போக்கில் கச்சூர் என்று ஆகிவிட்டது. காஞ்சிபுரத்திற்கு அருகே இருக்கின்ற ஒரு அழகான சிற்றூர். அது ஒரு சிவத்தலம். மந்தரமலையை மத்தாக இட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகின்றார்கள் அமுதம் பெறுவதற்காக. அப்படி மந்தரமலையை மத்தாக வைக்கிற பொழுது அதை ஆழ்கடலிலே இருந்து தாங்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு அமுதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த மந்தரமலையை தாங்குகின்ற தனிப்பெரும் ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்கு இருக்கிறது? படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற முத்தொழிலில் காக்க வல்லவனாக இருக்கிற அந்த கருணை மேகம் கார்மேக வண்ணனாகிய மகாவிஷ்ணுவுக்குத்தானே இருக்கிறது. எனவே இவர்கள் அமுதம் பெற வேண்டும் என்பதற்காக அவரே ஆமை வடிவம் எடுத்து அந்த மந்தரமலையை தாங்கினார். அப்படி ஆமையாக மாறி அந்த மலையை தாங்குகிற பேராற்றல் வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த ஊருக்கு வந்து ஈசனிடத்திலே அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டார் என்று வரலாறு காட்டுகிறது. இதை படிக்கிற பொழுது வைணவ அன்பர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் வரலாம். ஆ, எங்கள் மகாவிஷ்ணு உங்கள் சிவபெருமானிடத்தில் வந்து ஆற்றலை வேண்டினார் என்று நீங்கள் சொல்லுவதன் மூலமாக இவரே வணங்கத்தகுந்த வகையிலே அவர் இருக்கிறார் என்று காட்டிக்கொள்ள பார்க்கிறீர்களா என்றெல்லாம் தோன்றும். இதையெல்லாம் சராசரி உள்ளங்களிலே தோன்றுகின்ற சாதாரண விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட விஷயம். உண்மையில் அதுபோல் ஒரு நாளும் கிடையாது. இறைவனுக்குள்ளே இருக்கிற இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வு என்பதையெல்லாம் சராசரி உலகியல் ரீதியாக நாம உருவாக்கி கொண்ட அற்ப பார்வையினுடைய விளைவுதான் இது. இன்னும் சரியாக ஒரு விளக்கம் சொல்ல வேண்டுமென்றால், ஓரிடத்திலே மாவட்ட தலைவராக இருக்கிறவர் இன்னொரு மாவட்டத்தில் ஒரு செயல் நடக்க வேண்டும் என்றால் அந்த தலைவரிடத்தில் சென்று அதற்கான ஒப்புதல் பெறுவது, அது சம்பந்தமான தகவல்களை பெறுவது என்பது இன்றைக்கும் நடைமுறையிலே பார்க்கின்றோம். அதே போலத்தான் ஒரு காரியம் ஆற்ற வேண்டும் என்றால் அதற்கு உரியவராக அது தொடர்பானவராக யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே சென்று அது சம்பந்தமாக பேசுவது என்கிற இந்த நடைமுறை போலத்தான் மகாவிஷ்ணுவுக்கு ஆற்றல் வேண்டும் என்று நினைக்கிற பொழுது சிவபரம்பொருள் முற்றிலுமாக தன்னையே தருவதற்கு காத்திருக்கிறது. ராம அவதாரத்தில் அனுமனாக வந்து ராமகாரியம் கைகூடுவதற்கு சிவபெருமான் தான் ஆஞ்சநேயகராக வந்தார் என்பது இன்றைக்கும் வடநாட்டு அடியார் பெருமக்கள் மிக தீர்மானமாக மேற்கொண்டிருக்கின்ற சிந்தனையல்லவா அது? ஆஞ்சநேயர் சிவனுடைய அம்சம். அங்கே ராமகாரியத்தில் ஈசன் வந்து கை கொடுக்கிறான். இங்கே பெருமானுக்கு தேவையான ஆற்றலை சிவபெருமான் தந்தார் என்கிற வரலாறுகள் எல்லாம் சைவ வைணவத்திற்குள் எந்த பேதமும் கிடையாது. கடவுள் உண்டு, கடவுள் இல்லை என்ற இருவருக்கு நடுவே ஏற்பட்ட போரை விட என் கடவுள் உன் கடவுள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட போராட்டங்களும் குழப்பங்களையும் தான் இந்த உலகம் அதிகமாக சந்தித்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட குறுகிய பார்வையில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தமிழ் பெருமக்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்குள்ளே விதைத்திருக்கின்றார்கள், இந்த மண்ணிலே பரவ விட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இதை நாம் பார்க்க வேண்டும். கச்சப ஊரில் வந்து ஆமையாக இருந்து அடிப்பகுதியில் நாம் அதை தாங்கி பிடிப்பதற்காக தேவையான ஆற்றலை மகாவிஷ்ணு பெற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, எவ்வளவு எளிவந்த தன்மையோடு அவர் இருக்கிறாரோ அதே அளவிற்கு தன் அடியவராக இருக்கிற வந்தொண்டர் சுந்தரருக்கு பசியோடு அவர் திருக்கழு குன்றத்திலிருந்து இந்த ஊருக்கு வருகின்றார். பசியோடு சுந்தரர் வருவாரே, அவருக்கு உணவு தர வேண்டுமே என்கிற காரணத்திற்காக சிவபெருமான் என்ன செய்கிறாராம்? வீடு வீடாக சென்று வந்தொண்டருக்கு உணவு வேண்டும் என்று மனைதோறும் பசி தீர இறக்க நடந்த பாதம். வீடு வீடாக சென்று என் வந்தொண்டன் வந்திருக்கிறான், உணவு தாருங்கள் என்று அவர் இறந்து பெற்றிருக்கிற உணர்வு அது. அந்த உணவு அடிப்படையில் அவருக்கு பரிமாறுகிறார், வாருங்கள் உணவு அருந்தலாம் என்று. வந்திருப்பது சிவபெருமான், யாரோ ஒருவர் தான் தனக்கு உணவளிக்கிறார் என்று நினைத்துத்தான் சுந்தரரும் அமர்ந்திருப்பார். இலை போட்டு பரிமாறுகிற பொழுது இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். முதல்ல கொஞ்சம் சாம்பார் கொடுத்துருப்பார், ரொம்ப நல்லா இருக்கே இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படின்றப்போ அது வேறு ஒரு வீட்டிலே வாங்கியதாக இருக்கும்.
என்னிடத்தில் சாம்பாராக இல்லை, சாம்பார் சாதமாக இருக்கிறது பரவாயில்லையா என்று அடுத்த கரண்டியில் எடுத்து போட்டிருப்பார். பொரியல் நன்றாக இருக்கிறதே, இன்னும் கொஞ்சம் தாருங்கள் என்றால், இன்னும் கொஞ்சம் பொரியல் இல்லை, கூட்டு இருக்கிறது வேண்டுமா என்று கேட்டிருப்பார். சரி என்று சந்தேக பார்வையோடு சுந்தரன் முறிந்து பார்க்க, என்ன செய்வது, நான் தயாரித்தது இல்லை, பல வீடுகளில் உங்களுக்காக இறந்து பிச்சை எடுத்து அதன் பிறகு பரிமாறுகிறேன் என்று பெருமான் சொல்லியிருப்பார். என் பொருட்டு இப்படி வீடு வீடாகச் சென்று நீங்கள் இறந்திருக்கிறீர்களே என்று சுந்தரர் அங்கே பக்தியினுடைய உச்சத்தில் நெகிழ்ந்து போய் பார்த்திருப்பார். இப்படித்தான் நடந்திருக்கும். அப்படி பெருமான் திருவாரூரில் அன்றைக்கு பறவை நாச்சியாருக்கு தூதாக போயிருக்கிறார். அதுவும் சுந்தரருக்காகத்தான். அன்றைக்கு சுந்தரர்களுடைய காதல் என்னும் உணர்வுக்காக நடந்தார். இன்றைக்கு சுந்தரருடைய பசி என்னும் தீர்க்கின்ற உணவுக்காக நடந்திருக்கிறார். அங்கேயும் இறந்து வேண்டியிருக்கிறார், இங்கேயும் இறந்து வேண்டியிருக்கிறார். நாம் இறந்து பிறந்து இறந்து பிறந்து இந்த பிறப்பு என்கிற மகா சுழலில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அப்படி இறந்து நடந்த அந்த பெருமானுடைய பாதங்களை பற்றி கொண்டால் எல்லா துன்பங்களில் இருந்தும் விடுதலை பெறலாம். ஆன்ம பசி, உடல் பசி மட்டுமல்ல, பக்தியின் மூலமாக ஆன்ம பசியினுடைய முழுமை பெறுவதற்கும் கூட பெருமானுடைய திருப்பாதங்கள்தான் நமக்கு துணை இருக்கின்றன. ஆமை மிக மிகச் மெதுவாக செல்லக்கூடியது, அதற்கு ஒரு வேகம் பெறுவதற்கு கூட பெருமானிடத்திலே வந்து மகாவிஷ்ணு ஆமையாக இருந்து வேண்டினார் என்கிற பொழுது, ஆன்மீக பாதையில் நாம் கூட ஆமை போல் மெதுவாக மெதுவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். அதுவும் ஒரு பத்தடி தூரத்தை கடப்பதற்கே 10 பிறவிகள் தேவைப்படுகிறது. அந்த அளவிற்குத்தான் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியும் இருக்கிறது. இந்த ஆமைக்கு தேவையான ஆற்றலை, வலிமையை தருவதற்கும் கச்சப ஊரிலே கோவில் கொண்டிருக்கின்ற அந்த முக்கண்ணனுக்குத்தான் முழுமையான ஆற்றலும் அன்பும் அருள் உள்ளமும் இருக்கிறது. அவனை வணங்குவோம், அவன் அருளை பெறுவோம். மிகவும் விரைவாக ஆமை முற்றிலும் நாலுகால் பாய்ச்சலில் செல்வது போல நாமும் ஆன்மீக வளர்ச்சியில் முழுமையான வேகத்தை பெறுவோம், சிவபதத்தை அடைவோம். சிவானந்தம் ஒவ்வொரு நாளும் அவனை வழிபடுகிற பொழுது நிச்சயம் சித்திக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.